SmileyTrips.com, the domestic and international tour expert. கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பான வழக்கும், கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் தேர்தல் குறித்த வழக்கும் இரண்டு வழக்கும் ஒன்றாக சேர்க்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி திரு குமரேஷ் பாபு முன்னிலையில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. ஓ பி எஸ் தரப்பு தங்கள் வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அரசியல் வாழ்க்கையை திரு ஓ பி எஸ் நீதிமன்றத்தில் விவரித்துக் கொண்டிருக்கிறார். அடிப்படை உறுப்பினர் தொடங்கி ஒருங்கிணைப்பாளர் வரைக்கும் எப்படி படிப்படியாக ஒவ்வொரு கட்டமாக கட்சியின் தலைமை பொறுப்புக்கு முன்னேறியதை அவர் விவரித்துக் கொண்டிருக்கிறார். கட்சியிலிருந்து தன்னை நீக்கியும் பொதுச்செயலாளர் பதவியை மீண்டும் கொண்டு வரவும் ஜூலை 11ஆம் தேதி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிட பல நிபந்தனைகள் உருவாக்கப்பட்டு தாம் போட்டியிடுவது தடுக்கப்பட்டது அப்படிங்கிறது அவர் தரப்பு வாதமாக முன்வைக்கப்படுகிறது. முதலமைச்சராக நிதியமைச்சராக பதவி வகித்திருக்கிறேன். 1977ஆம் ஆண்டு முதல் கட்சியில் இருக்கிறேன். ஒருங்கிணைப்பாளர் பொருளாளர் போன்ற முக்கிய பதவிகளை வகித்திருக்கிறேன். கட்சிக்கு எப்போதெல்லாம் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறதோ அந்தந்த நேரங்களில் கட்சிக்கு முக்கிய பங்காற்றிருக்கிறேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் உருவாக்கப்பட்டு தேர்தலும் நடந்திருக்கு. அதனால் அது 5 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கு. அதாவது 2026ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த பொறுப்புகள் பதவிகள் இருக்கு, காலாவதியாகல அப்படின்னு ஓ பி எஸ் தரப்பு தன் வாதமாக முன்வைத்திருக்கிறது. விளக்கம் கொடுப்பதற்கு எந்த வாய்ப்பும் கொடுக்காமல் எந்த காரணமும் கூறாமல் கட்சியிலிருந்து நீக்கியது தன்னிச்சையானது, நியாயமற்றது அப்படின்னு ஓ பி எஸ் தரப்புல வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு. இரட்டை தலைமையை கலைக்கும் முடிவும் தன்னிச்சையானது அப்படின்னு ஓ பி எஸ் தரப்பு வாதமாக முன்வைக்கப்படுது. ஜெயலலிதாவே நிரந்தர பொதுச்செயலாளர் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர் மறைவிக்கு பிறகு அதே பதவியை மீண்டும் கொண்டு வந்த நிலையில் அந்த பதவிக்கு போட்டியிட தகுதி நிபந்தனைகள் புதிதாக விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஓ பி எஸ் தரப்பு தங்கள் வாதமாக முன்வைத்திருக்கிறார்கள். கட்சியில் அடிப்படை உறுப்பினர் தொடங்கி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் வரைக்கும் படிப்படியாக ஒவ்வொரு கட்டமாக எவ்வாறெல்லாம் தன்னால் முன்னேறி வர முடிந்தது என்பதை ஓ பி எஸ் விளக்கிக் கொண்டிருக்கிறார் நீதிமன்றத்தில் தன் தரப்பு வாதமாக. அதேபோன்று முதலமைச்சர், பொருளாளர், ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிகள் எல்லாம் வகித்திருக்கிறேன், கட்சியில் நெருக்கடி ஏற்பட்ட சமயங்கள் எல்லாம் முக்கிய பங்காற்றிருக்கிறேன் என்பதாகவும் அவர் தரப்பு வாதம் முன்வைக்கப்படுகிறது. பெரும்பான்மை உள்ளதால் எந்த முடிவும் எடுக்க முடியும் என கூறி எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் என்பது கட்சி நிறுவனரின் நோக்கத்திற்கு விரோதமானது. எங்ககிட்ட பெரும்பான்மை இருக்கு, அதனால நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் சரியானது அப்படின்னு எடுக்கக்கூடிய முடிவுகள் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட நோக்கத்திற்கும் அந்த நிறுவனரின் நோக்கத்திற்கும், அதாவது எம்ஜிஆருடைய நோக்கத்திற்கும் எதிரானது அப்படிங்கிறதும் ஓ பி எஸ் தரப்பு வாதமாக முன்வைக்கப்படுகிறது. இபிஎஸ் ஆதரவாளர் திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். சார், ஓ பி எஸ் தரப்பு வாதத்தெல்லாம் நான் பட்டியலில் போட்டேன். அவர் கட்சியில இக்கட்டான சூழலில் எப்படிலாம் பங்காற்றிருக்கிறார், அடிப்படை உறுப்பினர் தொடங்கி ஒருங்கிணைப்பாளர் வரைக்கும் எப்படிலாம் முன்னேறி இருக்கிறார், 2021ஆம் ஆண்டு ஒருங்கிணைப்பாளர் ஆனவர் 2026ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு சட்ட விதிகள் படி இருக்கு அப்படிலாம் குறிப்பிட்டிருக்கிறாரே. மக்கள் மத்தியில இந்த வார்த்தைகளை பேசி வாக்கு வாங்கின மொழிய, அதற்கான முயற்சி இருக்கிற மொழிய, இவர் நீதிமன்றத்தில் சென்று இதை கூறுவதற்கு வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத உண்மை. ஏன்னா இவர் வந்து விளக்கம் தராமல் என்னை நீக்கி விட்டான்னு சொல்றாங்க. இப்ப அம்மா இருக்கும் போதும் சரி, எம்ஜிஆர் இருக்கும் போதும் சரி, விளக்கம் கேட்டு யார் யாரும் நீக்கலாம்னு பாருங்க. ஒரே அறிவிப்பில் நீக்கப்படுவத வாடிக்கை. அது கூட தனிநபர் முடிவின்படி நீக்கப்படலைங்க, பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவு. பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட வேண்டும் என்ற முடிவு அவர் கட்சி அலுவலகத்தை தாக்கி அந்த நிமிடத்தில் எல்லோரும் ஆக்ரோஷமாக எடுத்து முடிவது. எனவே இது வந்து கட்சியினுடைய விதிகளுக்கு உட்பட்ட விஷயம் தான். இது உச்ச நீதிமன்றங்க இந்த பொதுக்கு தொடர்பான வழக்கில் மிக தெளிவா சொல்லியிருக்குது. அதாவது கட்சி ரீதியான அனைத்து முடிவுகளையும் எடுப்பதற்கு உச்சபட்ச அதிகாரமற்ற அமைப்பு பொதுக்குழு தான் என்று சொல்லியிருக்கிறது. எனவே பொதுக்குழு முழுமையான அதிகாரம் பெற்றிருக்கிற அமைப்பாக இருப்பதை உறுதி செய்த உச்ச நீதிமன்றத்தில் இவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தையே நாடி கட்சியினுடைய அடுத்த கட்ட பணிகளை செய்வதற்கு தடையாட்டங்கிறத தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்கிறது. இல்ல, அதுக்குதான் அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, அவர் தரப்பு வாதமா என்ன வைக்கிறார்னா, பெரும்பான்மை இருக்கு அப்படிங்கறதுனாலேயே ஒருத்தர் முடிவெடுத்தா கட்சியின் நோக்கத்திற்கு, அதாவது திரு எம்ஜிஆரின் நோக்கத்திற்கு, கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஒரு நோக்கத்திற்கு எதிரானதா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் பெரும்பான்மை இருக்குங்கிறதுனால எந்த முடிவு வேண்டுமானாலும் எடுக்கலாமா? அப்போ அப்ப நீங்க வந்து திமுகவோட மறுமல் தொடர்பு வச்சுக்கீங்க, கட்சிக்கு எதிரான வேலைகளை செய்வீங்க, அப்ப இதெல்லாம் எம்ஜிஆர் நோக்கம் உள்ளது. எம்ஜிஆர் நோக்கத்திற்கும் நீங்க அவர் செய்யற தவறுகளுக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது?
இப்ப நீங்க எம்ஜிஆர் வந்து கைகாட்டி இங்க வந்து யாரும் ஏமாற்ற முடியாது. நீங்க நீண்ட காலமா கட்சியில் இருக்கலாம், பல பொறுப்புகள் வச்சிருக்கலாம். கட்சிக்கு இப்பொழுது இக்கட்டான சூழ்நிலையில எத்தகைய முடிவுகளை எடுக்கின்றீர்கள் என்பது முக்கியங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இவரை போலவே 8 மாத காலமா நீதிமன்றத்தில் மட்டும் தன் பணிகளை செய்து கொண்டு கட்சி பணியை கவனிக்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் வந்தீங்கன்னா அந்த 1 கோடியில் பாதி பேர் வெளியே போயிருப்பாங்க. இப்ப தொடர்ந்து அவர் வந்து பன்னீர்செல்வம் நீதிமன்றத்தில் மட்டும் இருக்காரு, ஊடகத்தை சந்திப்பாரு, தேங்கி போவாரு, அவ்வளவுதான். ஆனா எடப்பாடியில் அப்படி இல்ல, தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அம்மா பிறந்தநாள், எம்ஜிஆர் பிறந்தநாள் என்று விழாக்கள் கட்சியினரை உயிர்ப்போடு வைத்திருக்கிற ஒரு முறையை தொடர்ந்து செய்கின்ற காரணத்தால் தான் எடப்பாடியில் மட்டும் நிற்கிறாங்க. இவர் எதையுமே செய்யாம வெறுமனே பதவி மட்டும் வேண் நிற்கிறாங்க. இதை வந்து தொண்டர்கள் வந்து நிச்சயமாக ரசிக்க மாட்டாங்க. நீங்க ஒரு மூத்த தலைவராக இருப்பவர் கட்சி ரீதியாக எந்த பிரச்சனை வந்தாலும் பேசி முடிவெடுக்க வேண்டியது என்பது அந்த மொத்த குழுக்கள் அமைப்புகள். அப்ப அந்த அமைப்புகளையே மதிக்காமல் இப்ப 23ஆம் தேதி யார் கூட்டினாங்க அந்த பொதுக்குழுவிங்க? இந்த கட்சிக்கு இக்கட்டான நிலை வந்த போதெல்லாம் நான் உறுதுணையா இருந்தேன்னு சொல்றாருல, அவர் சொல்றதை வச்சு பார்க்கும் போது முதலமைச்சராக இருந்த திருமிகு ஜெயலலிதா எப்போதெல்லாம் நீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்டாரோ அப்போதெல்லாம் அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்தது. அந்த நேரத்துல இவற்ற தான் அவர் பொறுப்பு ஒப்படைச்சார் அப்படிங்கறதான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இக்கட்டான சூழல்ங்கிறத அவர் அதைத்தான் சொல்றாரு. ஜெயலலிதாவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர், இக்கட்டான சூழல்ல கட்சிக்கு கை கொடுத்த ஒரு நபரை இப்படி வந்து நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கலாமான்னு கேக்குறாரு அவர். இக்கட்டான சூழ்நிலையில திரு பன்னீர்செல்வம் துன்பங்கள் அனுபவிக்கலீங்க, இவருக்கு வாய்ப்பு தான் வந்தது, உயர்வு தான் கிடைச்சது. இக்கட்டான சூழ்நிலை சந்திப்பது அம்மாதான். இப்போ இக்கட்டான சூழ்நிலையில் வந்து இவரை ஒப்படைத்த காரணத்தினால் இவர் தான் அம்மாவுடைய வாரின்னு சொன்னா திமுகவில் பொதுச்செயலாக இருந்தவர் நாவலரவர்கள். அப்ப அவர்கள் கூட இடைக்கால முதலமைச்சரா எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்க போகும்போது இருந்தாங்க. இப்ப அவர் எம்ஜிஆர் வாரிசு சொல்ல முடியாதுங்க. அதாவது மக்களுடைய ஆதரவு யாருக்கு, தொண்டருடைய ஆதரவு யாருக்கு என்பதைத்தான் பார்க்க வேண்டும். ஒழிய கட்சியில் சாதாரணமா ஒரு பொதுக்குழு உறுப்பினர், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏக்கள் நம்பிக்கையே பெற முடியாத நபர் எப்படி நீ கட்சியுடைய நான் ஒட்டுமொத்தமா ஆதரவு சொல்ல முடியுங்க? அதாவது ஒரு இலக்கு நிர்ணயிக்க முடியாதுங்க, ஒரு ஒப்பீடு சொல்ல முடியாது. 1.5 கோடி வந்து ஆதரவா இல்லையாங்கிறத நம்ம ஒரு கணக்கீடு செய்ய முடியாது. அதன் அடிப்படையில் 10 எனக்கும் ஆதரவுன்னு சொல்றாங்க ஒழிய அது உண்மையில் வந்து யார் பக்கம் இருக்காங்க வந்து வெளிப்படையா எல்லாரும் தெரிந்து கொண்டுறாங்க. தருமயத்தின் போது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் நாடு உழுது போனாரு, எல்லா பொதுக்கூட்டம் நடத்தினாரு, மாநாடு போட்டாரு, கூட்டம் திரண்டது, அன்றைக்கு கண்கூட ஆதரவு வந்து அவர் சொன்ன குற்றச்சாட்டின் காரணமாக அதை மனதில் வைத்துக் கொண்டு அதே கற்பனையில மீண்டும் தனக்கு ஆதரவு இருப்பது மாதிரி அவர் கணக்கிடுவதுதான் மிகப்பெரிய தவறுங்க. உண்மையை சொன்னா அவருக்கு எந்த விதமான எங்கேயும் ஆதரவு கிடையாதுங்க. அதனால பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து கொண்டு இந்த கட்சி ஒற்றுமையாக இருக்கணும்னு விரும்பி இருந்தால் நிச்சயமாக பொதுக்குழு கூடிய போதே அவர் முடிவெடுத்திருக்க வேண்டும்ங்க. இது மிகப்பெரிய தவறு. நீதிமன்றத்தில் தினசரி அதிமுக முடக்க முனைவது அதிமுக யாருடைய அன்பையும் பெற முடியாது. இன்னும் மேலும் மேலும் அவருக்கு வந்து கட்சியின் மத்தியில ஒரு வெறுப்புணரை கூட்டுங்க. பன்னீர்செல்வம் மூத்தவர், குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தியும் எடுக்கிறார் ஓபிஎஸ் ஆதரவாளர், அவர்கிட்டையும் பேசலாம். தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டே இருக்காரு திரு ஓபிஎஸ், தன் தரப்பு நியாயமாக வாதமாக முன்வச்சுட்டே இருக்கிறார். ஆனா கட்சிக்காரங்க எப்படி பாப்பாங்கன்னு கேக்குறாரு. நீதிமன்றத்தை நாடி கட்சி செயல்பட விடாம ஓபிஎஸ் முடக்கிறாருன்ற பார்வையில் அணுகுவாங்களா கட்சிக்காரங்க? அதாவது இவர் நம்ம பெங்களூர் மணிகண்டன சொல்றாரு ஐயாக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க 4.5 வருஷமா உங்களுக்கு ஒற்ற தலைமைன்றது தோணலை. ஏன்னா அப்ப நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணுன்றதுக்காக 4.5 வருஷம் அதை பத்தி பேசல. 4.5 வருஷம் முடிஞ்ச உடனே உங்க காரியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? இவரை யாரெல்லாம் இவருக்கு பலமா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்க ஒதுக்கணுன்ற ஒரு நல்ல ஒரு கெட்ட முடிவை எடுத்து நீங்க எல்லா வேலையும் சதி வேலைங்களை பார்த்துட்டே வரீங்க. அதில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, சொல்ல முடியாம அளவுக்குல இருக்காங்க. இவர் என்ன பண்றாரு, அந்த ஒத்த ஓட்டு கொண்டு வந்தார் இல்லையா? அப்ப ஒற்ற ஓட்டு ஒருங்கிணைப்பாளரையும் இணை ஒருங்கிணைப்பாளரையும் ஒரே ஓட்டு கொண்டு வந்தார். 2021 கொண்டு வரப்போ நீங்க அப்பயே உங்களுக்கு தான் செல்வாக்குன்னு சொல்றப்போ நீங்க அப்ப வந்து நீங்க டைரக்டாவே பொதுச் செயலாளர் எலெக்ஷன் வச்சிருக்கலாம், ஏன் நீங்க அப்போ வைக்கல? நீங்க சாதுரியமா இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் நீங்க இது பண்ணிட்டு நீங்க எக்ஸ்ட்ரா அஜெண்டா கொண்டு வந்து பொதுக்குழுல நீங்க தீர்மானம் எக்ஸ்ட்ரா தீர்மானம் கொண்டு வந்து இவரை நீக்க போறீங்கிறதுனால தான் பிரச்சனை ஸ்டார்ட். அங்கதான் பிரச்சனையே உங்களுக்கு ஆரம்பமாச்சு. உங்களுக்கு 4.5 வருஷம் உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறப்போ உங்களுக்கு நல்லா சுகமா இருந்துச்சு. அவர் சொல்ற சட்டத்தை மதிக்கிறோம். ஒரு அதிமுக அஸ்திவாரத்தை நீங்க அசைச்சு பாக்குறப்போ நாங்க சட்டத்தை நாட வேண்டிய சூழ்நிலை. நாங்க கோர்ட்டுக்கு போனாக்கா கட்சியை விட்டு நீக்கிடுவோம்னா அப்ப அந்த இதுவை வந்து அந்த நீதியை வந்து நாங்க எங்க கேட்க முடியும்?
மக்கள்கிட்ட கேட்க முடியும், நீதி அரசர்கிட்ட கேட்குறோம். அதனால தான் நாங்கள் அங்கே போனோம். நீங்கள் நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு பணம் படைத்தவங்களும் நீங்கள் உங்கள் உங்கள் பேச்சுக்கெல்லாம் யாரெல்லாம் ஆமான்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உங்களுக்கு பதவி. இல்லை ஓபிஎஸ்ன்ற தனி மனிதரா, அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சில நபரா, இல்லை கட்சிங்கிற கட்டமைப்பா, எப்படி பார்க்கணும்? இப்ப கட்சின்ற கட்டமைப்பு யாரு பாதிக்கிறாங்க? கட்சிங்கிற கட்டமைப்பு பாதிக்குதா? அது முடங்கி போதா? செயல்பட முடியாம இருக்கா? ஓபிஎஸ்க்கும் அவரை சார்ந்த ஒரு சிலருக்கும் பாதிப்பா? அதான் இபிஎஸ் தரப்பு வாதமா கேக்குறாங்க. கட்சிக்காக தான், கட்சி தொண்டர்களுக்காக தான் கட்சி இப்ப கூட சட்ட போராட்டம் எதுக்கு? கட்சி தொண்டர்களுக்காக தான். நீங்க தான் இப்போ இபிஎஸ்க்கு ஆதரவு இருக்குன்னு சொன்னாக்கா ஈரோடு கிழக்குல நீங்க நிரூபிச்சிருக்க வேண்டியதானே உங்க பலத்தை? ஒண்ணுமே நிரூபிக்க முடியலையே. ஏன் நீங்க 66,000 ஓட்டுல நீங்க தோத்தீங்க? இன்னும் மக்கள் செல்வாக்க நீங்க பூத்துல உட்கார தொண்டம் கிடையாது, தொண்டை உங்க பக்கம் இருக்குதா இருந்தாக்கா நீங்க 2,500 பேரை வச்சுட்டு பேசக்கூடாது. நம்ம மணிகண்டான சொல்றேன், 1.5 கோடி தொண்டன் ஐயா பக்கம் இருக்காங்க. யாருமே இல்ல, யாருமே இல்ல, ஒத்த நபர் தப்பு தப்பா பேசுறீங்க. இது வரைக்கும் 78 மாவட்ட செயலர் போட்டிருக்காரு. எங்களை சார்ந்தவங்க பொறுப்பாளர்ல வந்து கிட்டத்தட்ட 2,00,000 பேர் பொறுப்புல இருக்காங்க. இப்ப நீங்க வருகின்ற இந்த திருச்சி மாநாடு சீர்குலைக்கிறதுக்காக எதுக்கு நீங்க அவசர அவசரமா? இப்ப உங்ககிட்ட பலம் இருக்காங்களே, எதுக்கு நீங்க அவசர அவசரமா நீங்க தேர்தலை வச்சீங்க? இப்ப எப்படி எதுக்கு வச்சுங்க? நீங்க உங்களுக்கு தான் பலம் இருக்குல்ல, திருச்சி மாநாட்டை சீர்குலைக்கிறதா நோக்கம். ஆமா, அடுத்தது இந்த அவசர அவசரமா இதை கொண்டு வந்து உடனே மகுடம் சூட்டிட்டு இவர் ரட்டை சிம்பல் இவங்க யூஸ் பண்ணக்கூடாது, கரை வெஸ்டி கட்டக்கூடாதுன்ற அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக அந்த அந்த கூட்டத்தில் நிரூபிச்சிருவார் ஐயான்றதுக்காக. அதை சீர்குலைக்கிறதுக்காக தான் இந்த அவசர அவசர வேலை. எதுக்கு இந்த அவசர அவசரமான வேலை? இடைவேளைக்கு பிறகு பேசும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் குறித்த வழக்கும் அதிமுகவுடைய பொதுக்குழு தீர்மானங்கள் குறித்த வழக்கம் நடைபெற்று வருகிறது. அது குறித்து பேசிருக்கிறோம். Smiley Trips.com, the domestic and international tour expert.